எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி 2022 வெள்ளிக்கிழமை திருநாள். இந்நாள் பார்த்தீங்கன்னா மாசி மாத சந்திர தரிசன நன்னாள். அதாவது அமாவாசை திதி நிறைவடைந்து அடுத்து வரும் 3ஆவது நாளில் வருவது சந்திர தரிசனம். இந்த சந்திர பிறையானது சிவபெருமானின் சிரசில் இருக்கக்கூடிய பிறையோடு ஒப்பீடு செய்யப்படுகிறது. இந்த சந்திர பிறையை நாம் தரிசனம் செய்து வணங்கினோம் என்று சொன்னால் கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். வாழ்க்கையிலே என்னென்ன விதமான விஷயங்கள் உங்களை வந்தடைய வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களை வந்து சேரும், தடைகள் நீங்கும். குறிப்பாக திருமண தடை, வியாபார தடை, தொழில் தடை, பணத்தடை என்று எல்லா தடைகளும் நீங்கும். இது எப்படி ப்ராப்பராக செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, மாலையில் குளிச்சுக்குவாங்க. இன்றைக்கி மாலை குளித்து முடித்து விட்டு வீட்டுக்கு வெளியில் மேற்கு அடிவானை பார்க்க வேண்டும். ஒரு 5.5 மணிக்கு மேலே 6.5 மணிக்கு உள்ளார. ஏன்னா இந்த பிறையினுடைய தரிசனமானது கொஞ்ச நேரம்தான் காட்சி அளிக்குங்கிறதுனால முடிஞ்ச மட்டுக்கு ஒரு இருட்டன பிறகு 5.5 மணிக்கு மேலேயே நீங்கள் பாருங்கள். மேற்கு அடிவானை பார்த்தீர்கள் என்று சொன்னால் சந்திரன் ஒரு வெள்ளி கம்பி போல காட்சி அளிப்பார். இதுதான் சந்திர பிறை. இந்த பிறையை காணும் பொழுது சும்மா பார்க்கக்கூடாது, நீங்கள் வந்து வெறுமனே நின்றுட்டு பார்க்கக்கூடாது. சும்மா கையில் தங்கமோ வெள்ளியோ அல்லது விலை மதிப்பு அதிகமாக இருக்கிற பணமோ, அதாவது ஒரு 2000 ரூபா பணமோ 500 ரூபா பணமோ, உங்ககிட்ட இருக்கிற காஸ்ட்லியான பணத்தொகையை கையில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, பிறையை காணும்போது நம்மளுடைய கையில் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை வைத்து நாம் வணங்கிவிட்டு உடனே நம் கையை ஓப்பன் பண்ணி அந்த பிறையை பார்க்கணும். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மாதம் முழுவதும் நம்மிடம் பணம் சேரும் என்பது ஒரு முக்கியமான ஐதீகம். இந்த பிறையை திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் பார்த்தாங்கன்னா நல்ல வரன் அமையும். திருமணம் ஆன புதுமண தம்பதியர்கள் இந்த பிறையை கண்டார்கள்னா அவங்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும். தொடர்ந்து பிறையை காண்பவர்கள், தொடர்ந்து விடாமல் பிறையை தரிசனம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்விலே அனைத்தும் கிடைக்கும், கேட்டதெல்லாம் அவர்களை வந்து அடையும். நிச்சயமாலும் இந்த பிறை காண்பதில் மட்டுமே உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கிடைக்குங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை. மறக்காமல் பாருங்கள், பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.